என் ஆர்ஜே அம்மா சமையல் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னடா கம்பு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வெயில் காலம் இல்லையா, அதனால் கம்பங்கூழ் எப்படி செய்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு அரை கிலோ கம்பு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி, இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் கழுவி வந்து நல்லா அந்த இப்படி வரும் அதை அலசி அலசி நல்லா ஊற்றிடுங்க. தண்ணி இப்படி இருத்து நல்லா அந்த பொட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருத்து இப்படி ஊற்றிடணும். இப்போ இருத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இதை நம்ம அலசணும். கல் இருக்கும் கடையில் வாங்கிட்டு வர்றது, அதனால நல்லா அலசணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கல் இல்லாமல் இப்போ நம்ம அலசி வச்சோம். இந்த மாதிரி அலசி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அலசி போடுங்க, எப்பயுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றது. இப்போ இந்த கம்பு நல்லா அலசி நான் எடுத்துட்டேன் கல் இல்லாமல். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து மிக்சியில் போட்டு இந்த கம்பை நான் அடிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இதெல்லாம் நைட்டே செய்யணும் இந்த வேலையெல்லாம். பாருங்க, இது அரைச்சி ஒரு ஒன்று பாதியமாக அரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி வரும், இதில் கொட்டிடலாம். இதெல்லாம் நைட்டே செஞ்சு வைக்க வேண்டிய வேலைகள். இந்த கம்பு வந்து ஒரு 7-8 மணிக்கே வந்து நாம் இந்த மாதிரி அடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி அடிக்கணும். நல்லா இப்படி அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறும் கம்பு மட்டும் செய்கிற, ராகியெல்லாம் சேர்த்து செய்யலை. இது ரெண்டு ஜார் போட்டு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேணா கூட இதை குடிச்சுட்டே இருப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் நிறைய செய்கிறேன். இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதிலே சேர்த்து ஊற வச்சிடலாம். இருங்க, தண்ணியோடு அப்படியே ஊறட்டும். 8 மணிக்கே இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி போட்டு இதுலேயே நம்ம தண்ணி குடித்து இப்படி வச்சிட்டோம்னா இந்த கூழ் வந்து காலையில் புளிச்சிருக்கும். இப்படி வச்சிட்டோம்னா இந்த கூழ் வந்து காலையிலே கொஞ்சம் புளிச்ச வாசனை வரும். அப்போ எடுத்து நம்ம கூழ் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த தண்ணி இப்படி இருக்கணும். இப்போ நம்ம இதை அடித்து வச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு நான் மூடி வைக்கிறேன், அப்போ தான் நல்லா புளிக்கும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் கூழ் செய்கிறது நான் கண்டிப்பாக காட்டுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு பசிக்குது, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு கலாரி விடுங்க, அடி பிடிச்சிரும். ஊற்றிட்டு இப்படி கலாரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நல்லா கழுவி ஊற்றிடுறேன். நான் கலாரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள் அந்த தண்ணி நான் ஊற்றுறேன். எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். கூழ் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி கலரிட்டே இருக்கணும். இதான் மைசூர் பாக் கலர்ற மாதிரி கலர். கல் உப்பு சேர்த்தணும். பாருங்க, கூழ் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு, நல்லா கொதிக்குது. இதுதான் சலங்க கொதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வாசனை வரும் நல்லா கூழ்
தயாராகிடுச்சு அப்படின்னாவே நல்ல வாசனை வரும். கட்டி இல்லாமல் அடி பிடிக்காமல் கலரணும், இல்லைன்னா அந்த அடி பிடிச்ச வாசனை வந்துருச்சுன்னா கூழ் குடிக்கவே முடியாது. அதனால் கூழ் செய்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதையும் பக்குவமாக செஞ்சால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கூழ் மனம் வந்த பின்னாடி தான் அது சாப்பிட ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம பக்கமே நின்று அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். எதையுமே செய்ய வேண்டிய முறையில் செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் இல்லையா. நிறைய கெட்டியாக வேணும்னாலும் கெட்டி ஆகிற வரைக்கும் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு இறக்கிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் தயிர் சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிற்றில் ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, கூழ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு தயிர். தயிர் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். தயிர் அப்படியே க்ரீம் மாதிரி வருது பாருங்க. அவ்வளோதான், தயிர் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச சின்ன வெங்காயம், அது போட்டவுடனே பாருங்க அந்த கூலே ஒரு அழகாயிடுது. அது அது குடிக்கும் போது அது கடிச்சோம்னாவே அது ஒரு செம டேஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் தான் இது சூப்பராக இருக்கும். அதனால் கரெக்டாக சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு, கம்பங்கூழ் ரெடி. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.